ஸோ வணக்கம் நண்பா, நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது இன்ஸ்டாகிராமோட லோகோ அதுக்கடுத்தது அந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோரி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்களேன்னா கண்டிப்பாக வைக்க முடியும். அது வந்து எப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய யூசர் நேமோ அந்த இன்ஸ்டாகிராம் லோகோவும் வந்து உங்களுக்கு லைவாக ரிமூவ் பண்ணி கட்டுறேன். இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்காக வந்து எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நீங்கள் உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். இந்த ஸ்டோரி ட்ரிக் மாதிரியே இன்னும் வந்து யாருக்கும் தெரியாத நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அதில் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வந்து மொத்தமாகவே இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமோட 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாருமே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ரீல்ஸோ இல்லைன்னா வீடியோஸோ வந்து ஸ்டோரி வைக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்டோரி வைக்கும்போது அந்த இன்ஸ்டாகிராமோட லோகோ அதுக்கடுத்தது அவங்களோட யூசர் நேம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காட்டும். இதை வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போயும் யோசிச்சுருக்கீங்களா? ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். அந்த டெலிட் ஆப்ஷன் கிட்ட போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்து 2 முறை, அதாவது டபுள் டேப் பண்ணி நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணுற போது அந்த டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது, மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் லோகோ யூஸ் நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரே மீட் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஒர்க் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, நம்ம செகண்ட் பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ப்ரைவேட் அக்கௌண்ட் வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய லவ்வரோட அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணால் போதும், அவங்களுடைய டிபியை வந்து உங்களால் ஃபுல் சைஸில் வந்து பார்த்துக்க முடியும். இது வந்து எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டிங்களேன்னா எல்லாருக்குமே வரும். இதுக்காக வந்து உங்களுடைய ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமை வந்து பீட்டா வெர்ஷனில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ண வைக்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு முன்னாடி நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் நம்ம முன்னதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே ஃபுல்லாக 18+ வீடியோ இந்த மாதிரி வருதா. பஸ்ஸில் போகும்போது இல்லைனா வேற எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணணுன்னாலே பம்பி பம்பி யூஸ் பண்ணுறீங்களா, மற்றவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் வந்து உங்களுக்கு அந்த கவலை வேணாம், அந்த 18+ வீடியோ வராத மாதிரி உங்களால் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இது வந்து எப்படின்னு தானே கேட்குறீங்க. இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணால் சென்சிட்டிவ் கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல வந்து மோர் அப்படின்றத வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி செட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 18+ வீடியோ என்ன எல்லா வீடியோவும் வரும். இதை வந்து நீங்கள் லோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இனிமேல் 18+ வீடியோ வந்து வராது. அடுத்ததான் நம்ம 4வது பார்க்க போட்டிருக்கு என்னன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் இல்லைன்னா ரீல்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக பார்த்துன்னு இருக்கும்போது உங்களுடைய டேட்டா ஃபுல்லாக அப்படியே காலி ஆகிடுது. அது எப்போ தான் காலி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, நைட்டு வரைக்கும் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணால் இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கும் நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல வந்து மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா சேவர் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமே யூஸ் பண்ணாதீங்க, டேட்டா வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்பயும் போலவே இன்ஸ்டாகிராமை வந்து யூஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் முன்னே விட இப்போ வந்து உங்களுடைய டேட்டா வந்து இதை ஆன் பண்ணுறது மூலிமா ரொம்ப வந்து கம்மியாக காலியாகும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கடுத்தது நம்ம 5வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஏதாச்சும் போஸ்ட் போடும்போது அந்த போஸ்ட்டோட குவாலிட்டி வந்து குறையுதா, அதாவது கம்மியாகுதா, அது வந்து ரீல்ஸ் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி குறையாமல் உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து அதே மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து மொபைல் டேட்டா யூசேஜ் அப்படின்னு இருக்கும், மறுபடியும் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து அப்லோட் அட் ஹையஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ரீல்ஸ் வீடியோஸ் எது அப்லோட் பண்ணாலும் சரி அந்த ஒரிஜினல் குவாலிட்டிலேயே அப்லோட் ஆகும், எந்த ஒரு குவாலிட்டியுமே உடையாது. ஸோ மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம வந்து கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து ரீல்ஸ் இல்லைன்னா வீடியோஸ் வந்து பார்த்துன்னு இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம்லேயே உங்களால் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ரீல் பிடிச்சிருக்குதோ அது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஷேர் ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க,
அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் லோகோ அவங்களோட யூசர் நேம் வந்து வரும். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணலைன்னா உங்களுக்கு அது கன்ஃபார்மாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி நீங்கள் வந்து அந்த லோகோவும் அந்த யூசர் நேமும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 3 dots கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களேன்னா இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டாகிராம்லேயே உங்களால் வந்து டவுன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து கேலரியில் போயிட்டு செக் பண்ணிங்களேன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எதனா ஒரு சோசியல் மீடியா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணி உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரியாமல் இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் இதே மாதிரி அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். பை.